அனைவருக்கும் வணக்கம். கொங்காலே கொடபண்டா என்பவர் இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரத்தை பெறுவதற்காக போராடிய தேசிய வீரர்களுள் ஒருவராவார். இவர் கலனியில் வனவாசல எனும் பிரதேசத்தில் பிறந்தார். இவரது இயற்பெயர்கள் வர்ணபுர தேவாக டேவிட், வனவாசல டேவிட், பேலிய கொட டேவிட் எனும் பெயர்களாலும் இவர் அழைக்கப்பட்டார். வரி எதிர்ப்பு இயக்கத்திற்கு ஆதரவு வெளியிட்டு மலைநாட்டிற்கு வந்த அவர் அங்கு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார். பிறகு அவர் கொங்காலே கொடபண்டா என பிரசித்தம் அடைந்தார். கொங்காலே கொடபண்டா 1843 காலப்பகுதியில் பதுளை பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தார். நாட்டு பற்றுமிக்க சிங்களவர்களுடன் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக செயற்பட்டார் மற்றும் ராஜசிங்க அரச பரம்பரையை சேர்ந்தவன் என கூறி கண்டி தலதா மாளிகையில் வாழ்ந்து வந்தார். ஆங்கிலேயர் ஆட்சியாளர்களை இலங்கையிலிருந்து விரட்ட சிங்களவர்கள் ஒன்று திரள வேண்டும் என அறிந்திருந்தார். இதன் காரணமாக போராட்டத்திற்கு தலைவராக கொங்காலே கொடபண்டா நியமிக்கப்பட்டார். 1848 ஆண்டு ஜூலை மாதம் 30 திகதி விகாரபதி வனக்கிரகணகனை இந்திர ஜோதி ஆகியவரின் ஆசிர்வாதத்துடன் மங்கள வாள் அணிவிக்கப்பட்டு ஸ்ரீ விக்ரம சர்வசித்தி எனும் பெயரால் முழு நாட்டிற்கும் மன்னனாக முடிசூட்டப்பட்டார். மங்களவால் அணிவிக்கப்பட்டு ஸ்ரீ சர்வசித்தி எனும் பெயரால் முழு நாட்டிற்கும் மன்னராக முடிசூட்டப்பட்டார். கண்டி, பருந்துகளை, மாத்தளை ஆகிய நகரங்களை வெற்றி கொண்டிருந்த சிங்கள போராட்ட தலைவர்களுக்கிடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மற்றும் சிங்களவர்களின் யுத்த வலிமை போதாமை என்பதன் காரணமாக போர் நலிவடைந்த நிலையில் காணப்பட்டது. இதனை பயன்படுத்தி ஆங்கிலேயர் 1848 ஆண்டு நவம்பர் மாதம் 14 திகதி கொங்காலே கொடபண்டாவை யுத்த நீதிமன்ற முன்னிலையில் நிறுத்தினார்கள். அங்கு அவர் வழங்கிய வாக்கு மூலம் காரணமாக மரண தண்டனை தவிர்க்கப்பட்டு 100 கசையடிகளாக மாற்றப்பட்டது. 1849 ஆண்டு ஜனவரி மாதம் 1 திகதி கொங்காலே கொடபண்டா உயிர்நீத்தார். கண்டியில் முடிசூட்டும் மன்னனாகவும் 1848 விடுதலை போராட்ட வீரராகவும் திகழ்ந்து இலங்கையின் வரலாற்றில் கொங்காலே கொடபண்டா அழியாத இடத்தை பெற்றுள்ளார். நன்றி, வணக்கம்.